ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே உலகமே உத்து பார்க்குற அளவுக்கு அந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்காரு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவங்க. இது வந்து உண்மையிலே மக்களுக்கு ஒரு மெய்ஸ் இருக்குது. மக்களை கெஞ்சி கேட்டு அவங்கள தன் வசப்படுத்தி மக்களை அழகாக அதை கொண்டு போய் அழகாக பண்ணார். யாருக்குமே நிதி இல்லாமல் யார் மனசும் புண்படாமல் மக்களை அழகாக அவங்களே ஆர்வமாக வந்து ஊசி போகிற அளவுக்கு அவங்க முதலமைச்சர் பேசுனது வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் அந்த ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் டிவிலேயே நான் வீட்டில் வந்து பார்த்துருந்தேன். நானும் மக்களை வீட்டில் இருந்தேன். நான் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வீடு வீடாக காய்கறி கொடுக்குறது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பஸ்ஸில் எல்லாருக்கும் ஃப்ரீட்டுக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் மாதம் ஊதியம் 1000 ரூபா இப்படிலாம் வந்து செஞ்சு ஒவ்வொரு திட்டங்களையும் அழகாக நிறைவேற்றிக்கிட்டு வரது பார்க்கும்போது உண்மையிலே மக்களுக்கு இது பொற்காலமான ஆட்சின்னு நினைக்கிறேன். மாஸ்க் போடியானா நாங்கள்லாம் தேக்குனேனே ஊனே போய்கிட்டே இருந்தேன் நீ அப்படிங்களா? இல்லைப்பா, தேக்காக இருந்தாலும் அப்படியே அரிச்சிருதுறாது, மாஸ்க்கை போடுங்க பாடினா கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஒரு படத்தில் அல்வா வாசு என்னை கேட்பார், அங்கேருந்து வருவேன் அல்வா வாசு கேட்பார், அண்ணே வணக்கம்ண்ணே அப்படிம்பாரு அல்வா வாசு, காமெடி நடிகர் அல்வா வாசு. அண்ணா வணக்கம்ண்ணே, அண்ணே புதுசாக ஒரு கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், வந்து ஒரு ஊசி ஒன்று போட்டு போங்கண்ணா. நான் சொல்லுவேன், நான் எதுக்குடா ஊசி போடணும், நான் நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன், நான் எதுக்கு ஊசி போடணும், போடா அப்படிமே. அப்புறம் போட மாட்டேங்க, நான் ஒரு கட்டையை கொண்டு மண்டையில் அடித்து மண்டையை உடச்சு என்னை முதலே ஒரு ஊசியை போட்டுருந்தா நல்லா இருந்தாங்க பார்த்தீங்களா, 8 தையல் இப்போ ஊசி போடணும் வாங்க அப்படின்னு கூட்டி போவோம். இதே மாதிரி சில பிள்ளை என்ன பண்ணுறாங்க புரியாமல், அண்ணே ஊசி போடுங்கன்னு சொன்னால் நான் எதுக்கு ஊசி போடணும், நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன் எதுக்கு ஊசி போடணும், இதே டெய்லாக்கே அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க சிலவங்க. இப்போ அது கூட குறைஞ்சி வரிசையில் வந்துருந்து ஊசி போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. நான் இன்னும் நான் ரெண்டு போட்டிருக்கேன், இன்னும் நீங்கள் 40 போட சொன்னால் கூட போடுவேன் நான், ஏன்னா அப்போ அந்த பீதியாக இருக்குல்ல உங்களுக்கு. கொங்கு நாடு தனியாக பிரிக்கணும், தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கட்சியாக போயிட்டுருக்கு, அது உங்கள் கருத்து என்ன? ராமநாடுன்னு ஒன்று இருக்குது, உரத்து நாடுன்னு ஒன்று இருக்குது, என்னங்க அப்புறம் சேரத்து நாடுன்னு ரொம்ப நிறையா இருக்குது. இப்படி நாலு கொங்கு நாடு, அப்புறம் என்ன நாடு, பல நாடு இப்படியே பிரித்தோம்னா அவ்வளோதான், அது எல்லாம் பிரிக்க முடியுமா? ஆனால் எதுக்கு இங்கே பாமது, நல்லா இருக்குது தமிழ்நாடை எதுக்கு பிரிச்சுக்கிட்டு? நான் எதுவும் அரசியல் பேசலை, அது வேண்டாம், வாடகை போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குது அப்படியே. இதெல்லாம் கேட்கும்போது தலை சுற்றுது.